ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அட்சய லக்ன பததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். சோபகிருதுவரிடம் தமிழ் மாதம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி. ஸோ இன்றைக்கான கிழமை பார்த்தோன்னா ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலம் மே மாதம், 28ஆம் தேதி. ஸோ இன்றைக்கான ராசி பலன்களை தான் பார்க்க இருக்கிறோம். முதல்ல மேஷ ராசி, உங்களுடைய அட்சய ராசி, அட்சய லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்குன்னு பார்க்கலாம். ஐடி துறை சம்மந்தப்பட்டவங்க, இல்லை ஆடிட்டிங் லைன், இல்லை படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சென்டர் வச்சுருக்கிறவங்க, ஸோ அதே சமயம் கம்யூனிகேஷன் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க, கால் சென்டர் சம்மந்தப்பட்ட வேலைகள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாதகமான நாள் தான் சொல்ல வேண்டும். நினைக்கிற காரியத்தை நினைத்த நேரத்தில் செஞ்சு முடித்து சாதிச்சு காட்டக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைச்சு தருது. அடுத்து ரிஷப ராசி, அட்சய ராசி, அட்சய லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். அவரே கடன் ஸ்தானாதிபதியாக வரானால உங்களுக்கு குடும்பம் சார்ந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது புதுசு புதுசாக உருவாகக்கூடும். கடன் வாங்காதீங்க, இன்னும் மட்டும் கடன் வாங்கினீங்கன்னா மாட்டிக்கொள்வீங்க. அதே சமயம் உங்களுடைய விரயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு, அதனால் தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாகிறாதீங்க. பழைய கடை போட்டிருந்தீங்கன்னா, வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதையே பாருங்கள், புதுசாக எதுவும் மாற்றம் செய்ய வேண்டாம் இன்னைக்கு. அடுத்து மிதுன ராசி, அட்சய ராசி, அட்சய லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தோன்னா உங்களுடைய ராசியிலேயே விரயஸ்தானாதிபதி உட்காந்துருக்காரு. ஸோ பிரயாணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு திடீர்னு ஏற்படக்கூடும். அதே சமயத்தில் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயம்னு பார்த்தோன்னா பூர்வ புண்ணியத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்காரு. ஸோ உங்களுக்கு அங்கே சின்ன சின்ன கன்ஃபியூஷன், என்ன செய்யலாம் பூர்வீகத்தில், பூர்வீகத்தில் விவசாயம் செய்யலாமா, இல்லை வேலைக்கே போகலாமா, பூர்வீகத்தை என்ன செய்யலாம், வீடு கட்டலாமா, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிகமாக உங்களுக்கு மனசில் வந்து வந்து போகும்னு சொல்லலாம். அடுத்து கடக ராசி, அட்சய ராசி, அட்சய லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தோன்னா உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காரு. உங்களுக்கு என்ன நடக்கும்னா, இதனால் வருமானம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றத்தை தரும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா ராசிநாதன் சந்திரன் வருமான ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. ஸோ குடும்பத்தை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துகிறீங்களோ அந்தே அளவுக்கு உங்களுக்கு வருமான நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும்னு சொல்லலாம். அடுத்து சிம்ம ராசி, அட்சய ராசி, அட்சய லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு உத்தியோகத்துக்கு போயிட்டுருக்கீங்கன்னா மாற்றம் எதுவும் செய்யாதீங்க, செஞ்சிட்ருக்க வேலையவே கண்டினியூ பண்ணுங்கள். புதுசாக மாற்றம் செஞ்சு மாட்டிக்கொள்வீங்கன்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்காரு. ஸோ அதனால் கடன் ஸ்தானாதிபதி என்பவர் களத்திரத்தில் போய் உக்காந்துட்டாரு சனி பகவான். ஸோ உங்களுக்கு உங்கள் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், உங்கள் கோபத்தினால சண்டைகள், ஸோ இது எல்லாமே ஏற்படக்கூடும். அதனால் பார்த்து பேசி பழக வேண்டியது அவசியமானது. அடுத்து கன்னி ராசி, அட்சய ராசி, அட்சய லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தோன்னா பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைக்குரியதாக மாறும். ஸோ பூர்வீகத்தில் இது நாள் வரைக்கும் சுமூகமான சூழ்நிலை ஏற்பட்டுட்டு இருக்கும். ஸோ இன்று பார்த்தோன்னா பெரியவங்களால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ சொத்து பிரச்சனையாக தான் முழுசாகவே இருக்குது. ஸோ அதனால் பார்த்து தீர்த்து கொள்ள வேண்டியது உங்களோட பொறுப்பு தான். உங்களுடைய பேச்சில் வந்து தெளிவு இருக்காது இன்னைக்கு, அதனால் யோசித்து பேசுங்க. குடும்பஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்காரு. குடும்பத்திலையும் வந்து நிம்மதி இல்லாத சூழல் அப்படிங்கிறதும் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அடுத்து துலாம் ராசி, அட்சய ராசி, அட்சய லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். அவர் உங்கள் ராசிக்கு என்னதான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்காரு. அதனால் ப்ரமோஷன் இன்னும் வரலையே. ஸோ அது சம்மந்தப்பட்ட மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது அடிக்கடி ஏற்பட்டு மறையும்னு சொல்லலாம். கவலைப்பட வேண்டாம், மிக விரைவில் உங்களுக்கான ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும்.
அடுத்து விருச்சிக ராசி, அட்சய ராசி, அட்சய லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி தாய் ஸ்தானத்தில் இருக்காரு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அதே சமயம் வேலை விஷயத்தில் டென்ஷன் ஆகாமல் வேலை பாருங்கள். உடம்பு ரீதியாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்து தனுசு ராசி, அட்சய ராசி, அட்சய லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தோன்னா கோல்டு சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறீங்க, வெள்ளி ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. வெளிவட்டாரத்தில் கம்யூனிகேஷன் சைட்லேருந்து ஒரு நல்ல ஒரு நியூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வரும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து மகர ராசி, அட்சய ராசி, அட்சய லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தோம்னா எதுலேயுமே ஒரு சலிப்புத்தன்மை அப்படிங்கிறது ஏற்படக்கூடும். ஸோ பேசக்கூட முடியாது, பேசலாமே சலுப்பாக இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சனி பகவான் அமர்ந்திருக்கனால குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிறதும் ஏற்பட்டு மறையும். ஸோ அது எல்லாமே வந்து யோசித்து பார்த்து நடந்துக்க கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமையாக இந்த நாள் அமைத்து தருகிறது. அடுத்து கும்பராசி, அட்சய ராசி, அட்சய லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் ராசியிலேயே இருக்கார். தன்னம்பிக்கை தரக்கூடிய நாளாக அமைகிறது. ஸோ வெளிநாடு வெளியூர் செயல்றதுக்கு முயற்சிகள் அப்படின்னு போட்டுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதனால் வந்து ஆதாயம் உண்டுன்னே சொல்லலாம். அதே சமயம் பிரயாணங்கள் அப்படிங்கிறது அடிக்கடி ஏற்படும். இரும்பு சம்மந்தப்பட்டது, கனிம வளம் சம்மந்தப்பட்டது, பூமி கடியில் வந்து கிரனைட்டு, ஸோ இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி வியாபாரம் ரீதியாக பயணங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அடுத்து மீன ராசி, அட்சய ராசி, அட்சய லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தோன்னா ஐடி துறைக்கு சூப்பராக இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி சம்மந்தப்பட்டது, படிப்பு சம்மந்தப்பட்ட சென்டர்ஸு, ஜெராக்ஸ் கடை, ஆடிட்டிங் லைனு, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாதகமான நாளாக இந்த நாள் அமைகிறது என்று சொல்லலாம். இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளைய ராசி பலன்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.